கோவையில் குட்டீஸ்கள் மற்றும் ஆண் பெண் மாடல்கள் மேடையில் அசத்தலாக ரேம்ப் வாக். கோவையில் தொடர்ந்து 6வது ஆண்டாக நடைபெற்ற ஃபேஷன் ஆர்ட் பெஸ்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் குட்டீஸ்கள் மற்றும் ஆண் பெண் மாடல்கள் மேடையில் அசத்தலாக ரேம்ப் வாக் செய்தனர். கோவையில் பெண்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் எனும் பயிற்சி மையத்தை கோவை காந்திபுரம் டவுன்ஹால் மற்றும் ஹோப்ஸ் பகுதிகளில் சுகுணா சண்முகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இதுபோன்ற சுயதொழில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஃபேஷன் ஆர்ட் பெஸ்ட் எனும் நிகழ்ச்சியையும் அவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தொடர்ந்து 6வது ஆண்டாக ஃபேஷன் ஆர்ட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டியில் உள்ள ஃப்ரோசன் மாலில் நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அலங்கார அணிவகுப்பு இசை நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக யூடியூபர்ஸ், நடன இயக்குநர்கள், சின்னத்திரை பிரபலங்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆடை அலங்கார நிபுணர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் குட்டீஸ்கள் அசத்தலாக ஆடை அணிந்தபடி மேடையில் ஒய்யார நடை நடந்ததை பார்வையாளர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். இதேபோன்று பல்வேறு டிசைன்களில் ரோபோக்கள் போன்று அச்சு அசலாக மேடைகளில் நடந்து வந்ததை பார்வையாளர்கள் வியந்து ரசித்தனர். நிகழ்ச்சியில் ஃபேஷன் ஆர்ட் பயிற்சி மையத்தின் பயிற்சி பெறும் பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் தயாரித்த ஆடைகளை மாடல்கள் அணிந்து ஒய்யாரமாக நடை நடந்தனர். இதில் உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்தும் மாடல்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட நடிகை தீபா சங்கர், நவீன் மாணிக்கம், சுரேகா குமார், திவ்யா, ஸ்வாதி அஸ்வின், ஷைனி, மோனிஷா ரவி, சுகன்யா தங்கவேல், அபு அல் அர்ஷத், சுனிதா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நம்ம ஈவெண்ட்டில் கலந்துக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேஷன் ஷோ அப்படின்னாலே பெரிய லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண, அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே யாராக இருந்தாலும் நம்ம நினச்சோம் அப்படின்னா ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப புதுமையான ஷோ, ஏன்னா இந்த மாதிரி ஷோக்களில் நான் கலந்துக்கிட்டது கிடையாது. முதல் முறை மேடம் தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க.